வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஸ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 1 நவம்பர் 2024 அமாவாசையை திதியில் சந்திராஷ்டமம் என்பது உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு நாள் முழுவதும் எதிர்ப்புகள் அதிகமாக காணப்படும், தோல்வி பயம் வரும். துவள வேண்டாம், நம்பிக்கை தான் உங்களுடைய முதலீடு. முதலாவதாக நம்ம ஜெயிப்போன்னு நாம் நினைக்கணும். எதிரி நினைக்கிறானோ இல்லையோ நாம் நினைக்கணும். நம்ம நினைக்கும் போது தான் ஜெயிக்க முடியும். போட்டிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, பொறாமை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை. போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டதும் சரி தவிர்க்க முடியாததாக பல விஷயங்கள் இருக்கும். அத்துணை விஷயங்களையும் தாண்டி நம்மளுடைய நம்பிக்கையை முன்வைத்து உழைப்பை முன்வைத்து ஜெயிக்க வேண்டும். ரிஷபராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும், தேவையில்லாத விஷயங்களை வாங்க தூண்டும். இப்படி மனசு சஞ்சலப்படும் பொழுது இங்கே தான் பிரச்சனையில் நம்ம மாட்டிக்குவோம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ எது தேவையோ அதற்குண்டான வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். ஆசைப்படலாம், அதற்கு முன்னாடி நம்ம தகுதியை வளர்த்துக்கணும். இன்று அவசரப்படக்கூடாது, கவனம் தேவை. மிதுன ராசி என்பவர்களுக்கு சிக்கல்கள் நிறைந்த நாள். சாதாரணமாக ஏதாவது பேசினா கூட மற்றவங்களுக்கு அது தப்பாகப்படுது. நல்லா பேசலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ இன்னும் பிரச்சனை அதிகமாகும். ஆக தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸு, வாய் வார்த்தையில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும். பேசாமல் இருப்பது மிக நல்லது. கடகராசி என்பவர்களுக்கு மிகவும் லாபகரமான நாள். பொருளாதார வகையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காணப்படும். குறிப்பாக டிராவல்ஸ் துறை, தண்ணீர் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும். விசா டூரிசம் ரிலேட்டட் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காணப்படும். சிம்மராசி என்பவர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கினாலும் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். ஒன்றே ஒன்று தான், முயற்சியை நீங்கள் எடுக்கணும். முயற்சி உடையார் இயற்சி அடையார். பல விஷயத்தில் நம்ம தோற்று போகலாம், தப்பே இல்லை. முயற்சி பண்ணாமல் மட்டும் இருக்கக்கூடாது. முயற்சி பண்ணாதனால தான் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற வாக்கியம் வரக்கூடாது. கன்னிராசினியர்களுக்கு வேகத்தை சேர்ந்த விவேகமும் இன்றைக்கி உங்கள்கிட்ட காணப்படும். எப்போவுமே உங்கள்கிட்ட விவேகம் இருக்கும், இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி எதிர்கால திட்டங்களை நிறைவேற்றலாம். முக்கியமாக உங்களுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட நீங்கள் ஏதாவது பேசணும், விரும்பணும், இல்லை ஏதாவது ஒரு பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி உண்ட சிறந்த நாள். உங்களுக்கு இதை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். துலாம் ராசினியர்களுக்கு வரவு மேலே வரவு, இன்பங்களுடைய வரவு, புதிய வேலை முயற்சிகள் கைகூடும், புதிய உறவுகள் அமையும், வாழ்க்கையில் புதிய புதிய முன்னேற்றங்கள் காணப்படும், எல்லா முயற்சிகளும் கைகூடும். நீங்கள் கொஞ்சம் உழைப்பையும் கொஞ்சம் பொறுமையும் வெளிப்படுத்தினா போதும், எல்லாமே நல்லதாக நடக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு சிந்தனைகளை தூண்டக்கூடிய வகையில் உங்களுடைய மனசில் புதிய எண்ணங்கள் உருவாகும். எதிர்காலத்தை பற்றின பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிகழ்காலத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கக்கூடிய காலத்தினால மட்டுமே பல தோல்விகளை நீங்கள் முன்னாடி சந்திச்சிங்க. நிறைய வரக்கூடிய காலத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல சந்தேகங்களை விட்டொழிக்கணும். சந்தேகங்கள் இருக்கும்போது ஜெயிக்கவே முடியாது, நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பாக தோக்கவே முடியாது. தனுசு ராசி என்பவர்களுக்கு கோபத்தை தூண்டக்கூடிய வகையில் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க நடந்துப்பாங்க. அதற்கெல்லாம் பதில் தரக்கூடிய வகையில் உங்களோட பொறுமை தான் சரியான ஆன்சர். சைலண்ட் இஸ் த பெஸ்ட் வெப்பன், பட் நீங்கள் அதை எப்போ யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொறுத்தவங்க என்றைக்குமே தோற்று போனதாக சரித்திரமே இல்லை. அதனால் நீங்கள் கவனமாக செயல்படுங்க, நல்லதே நடக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு எல்லா துன்பங்களும் முடிஞ்சு போச்சு, இனிமே ஒன்றுமே ஒன்று தான், நல்லது தான். வரக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அத்தனையும் நடக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், திருப்பியும் பழசை நினச்சி மனசை குழப்பிக்க வேண்டாம். தேவையில்லாத எண்ணங்கள் வேண்டாம். உங்களுடைய ஒரே சிந்தனையோட ஈஸ்வர பெருமானை வழிபடும் பொழுது எல்லாமே நல்லது தான். கும்பராசினியர்களுக்கு
கொஞ்ச நஞ்ச எதிர்ப்புகள் இல்லை. இப்போ அஷ்டம சனியோட காலங்கள் முடிய போகுது. இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை எவ்வளவு ஆழமான எதிர்ப்புகளை நீங்கள் சந்திச்சிங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி உங்களுடைய வெற்றியை பதிக்கப் போகிறீர்கள். கவனமுடன் செயல்படுங்க. மீனராசி அன்பர்களுக்கு நல்லது நல்லது நல்லது. இந்த நாளை பற்றி சொல்லணும்னா இதுதான் சொல்லணும். உங்களுடைய எண்ணங்கள்லேருந்து, உங்களுடைய உறவுகள்லேருந்து, பண வரவுகள்லேருந்து, வாழ்க்கை தரத்திலிருந்து எல்லாத்துலேயும் நல்ல விதமான முன்னேற்றங்கள், மாற்றங்கள் காணப்படும். உங்களை அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். நல்லது நடக்க போகிறதுங்கிறது கண்டிப்பாக தெரியுது. ஒன்று, ஏழரை சனி வரும்ன்ற பயம் தேவையில்லை. ஆண்டவனுடைய நினைப்பும் இறைவனுடைய சிந்தனையும் நல்ல எண்ணங்களும் தர்ம காரியங்களும் உங்களை காப்பாற்றும். இன்று 1 நவம்பர் 2024 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.